ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலக கோப்பையில மோசமான தோல்வி சந்திச்சு வெளியேறிய காரணத்தினால தற்போது ஒரு அணியோட கேப்டன் மாற்றப்பட்டு ஒரு இளம் வீரர் புதிய கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு நாள் போட்டி, T20 போட்டி, டெஸ்ட் அப்படின்னு மூன்று வகையான கிரிக்கெட்டிலும் அவங்களோட கேப்டனா மாற்றிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலக கோப்பையில கத்துக்குட்டியான ஆப்கானிஸ்தான் அணி ரொம்பவே நல்லா விளையாடுவாங்க அப்படி எதிர்பார்க்கப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க ஒரு போட்டியில கூட வெற்றி பெறாம மோசமான தோல்வியில சந்திச்சு லீக் சுட்டோடு வெளியேறினாங்க. நிறைய போட்டிகள்ல அவங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருந்தாலும் கூட அவங்க அந்த அணியின் கேப்டனோட தவறான செய்கையின் மூலமா முக்கியமான கட்டத்துல பெரிய தவறுகளை செஞ்சு அவங்க தோத்துட்டாங்க. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை அப்படின்னு முக்கியமான அணிகளுக்கு எல்லாமே ஆப்கானிஸ்தான் இந்த உலக கோப்பையில ஒரு பெரிய குடைச்சலை கொடுத்தாங்க. அவங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருந்தாலும் கூட அவங்களோட கேப்டன் திறமையா செயல்படாத காரணத்தினால அவங்க தோல்வியை சந்திச்சுட்டாங்க. அதன் எதிரொலியா பாத்தீங்க அப்படின்னா, தற்போது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி நிர்வாகம் அந்த அணியின் கேப்டனான குலாப்தி நைப அணியின் கேப்டன் பதவியில் இருந்து தூக்கிட்டு இளம் வீரரான ரஷித் கான மூன்று விதமான ஒரு நாள் T20 டெஸ்ட் ஆகிய போட்டிகளுக்கு அவங்களை கேப்டனா நியமிச்சிருக்காங்க. வெறும் 20 வயது நிரம்பிய ரஷித் கான் தற்போது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியை தலைமை தாங்கி வழி நடத்த போறாங்க. ரஷித் கானோட இந்த கேப்டன் பதவி தற்போது அந்த நாட்டு ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.